ஹாய் நண்பா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழா நடந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணோம். சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா வெறும் 3 கிலோவுக்கு வெறும் லெக் பீஸாக வச்சு சிக்கன் கிரேவி பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்தோம், அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா கிண்டு கிண்டு வந்தோம்னா கிண்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா டேஸ்ட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நாங்கள். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சோம். சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌனிஷ் அளவுக்கு நல்லா டார்க்காக வளர்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா போட்டோன்னே கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தேவையான அளவு கறி கறி வந்து எப்படின்னா மூணு கிலோ வந்து ஃபுல்லாக வெள்ளை பீஸாக வச்சுருவோம். ஸோ கொஞ்சம் வேறு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். டங்கிட்ட ஒரு பரட்டு பரட்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தக்காளி தக்காளியை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம். என்னடா அவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சாப்பாடு வேணும் அப்படி தான் பண்ணி ஆகணும்னாங்க. ஸோ ஓகே, நான் கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு முடிவே இல்லைன்னு சொல்லி யோசிச்சிருக்கப்ப தான் சரி ஓகே அதை முடிச்சிடலாம் சொல்லி ஃபைனலாக தண்ணி மசாலா எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நல்லா ஒரு கொதி கொதியாக வந்துச்சு. அப்போ வாடகை சூப்பராக வந்துச்சு. ஓகே, சிக்கன் ரெடியாக போய் ரெடியாகிடுச்சு. அதே மாதிரி சூப்பரான கலரான டெண்டியான சிக்கன் கிரேவி கடையில் இருக்க மாதிரி இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.